உங்களுக்கு உங்க நினைவுகள்ல உங்க பையன் எங்கேயோ கனடால வாழறது சத்தியமா இல்லையா? அது உங்களுடைய நான்பாவமா இல்லையா? இது என்ன நம்பிக்கை தானே? நான்பாவம் வச்சுருக்கிற நம்பிக்கை தானே? கனடால பையன் இதெல்லாம் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் உங்க 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 உங்களுடைய உணர்ச்சிகள்ல வந்து பையனா இருக்கிறவன் வந்து சொல்லும் பொழுதும் அவங்ககிட்ட இருந்து கேட்கும் பொழுதும் அவனை வீடியோல பார்க்கும் பொழுதும் அவங்களோட உறவாடுறது மூலமா நீங்க பெறுகின்ற உணர்ச்சி இன்பங்கள் தானே? இந்த உணர்ச்சி இன்பங்கள் தானே நானு? இந்த உணர்ச்சி இன்பங்கள் கூட இல்லாம ஜெயலட்சுமியே கூட இல்லாம இருக்கேன் ஆழ்ந்த உறக்கத்துல, அது எப்பேற்பட்ட சயின்ஸ்? அது கம்ப்ளீட்டட் சயின்ஸா இல்லையா? சயின்ஸ் கின்ஸ் எல்லாம் கம்மியான வார்த்தை. ஆக்சுவலா வேற இந்த உலகத்துல ஒண்ணும் யூஸ் பண்ண முடியல, நான் சயின்ஸ் சயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெயின் ஞானம்ன்றது வந்து அது ஒண்ணுதான் ட்ரூத், அது ஒண்ணுதான் ட்ரூத். இப்போ இப்போ மற்ற வாழ்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? ரமண மகரிஷினோடைய புஸ்தகத்தை படிக்கிறாங்க, ரமண மகரிஷியோட செய்யுளை வந்து இவங்க வந்து விளக்கி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரமண மகரிஷி போனவர் மாதிரியும் இல்லை, இருந்தவர் மாதிரியும் இல்லையே, எனக்கு அந்த உணர்வு மயமாவே இருந்துட்டு இருக்கேன். புரியுறதா? ரமண மகரிஷின்றது நீங்க எப்படி இருக்கீங்களோ நான் எப்படி இருக்கேனோ அப்படி வந்து ரமண மகரிஷின்றது வந்து ஒரு ஒரு மனிதர் கிடையாது, அது ஒரு பெரிய சிவம், அது ஒரு தத்துவம், ஆன்ம தத்துவம். எல்லாருமே ஆன்ம தத்துவம். அங்க என்னன்னா அவளுக்கு தெரியல, அவ வந்து அந்த சைடுக்கு வரமாட்டேன்றா. அதுக்கு உண்டானதை நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழவும் வாழ்ந்துட்டு இருக்கணும், அதை பால் பை பால் உணர்த்தவும் உணர்த்தின் இருக்கணும், உணர்த்தின் இருக்கணும். நான் சொல்லிட்டு இல்லை, உணர்த்தின் இருக்கேன். அதனாலதான் இதுல வந்து அவ்வளவு அத்தாரிட்டி கிடைக்கிறது. இப்ப வந்து நீங்க பாக்குற மாதிரி உங்க பையன் என்ன வந்து பார்த்தது இல்லை, ஆனாலும் அந்த உணர்வு அங்க 100% போறது இல்லை. அவன் கழிக்கிறான்ல அப்படின்னா என்ன? உணர்வு சத்தியம், உணர்தல் சத்தியம், அறிதல் சத்தியம் இல்லை, தெரிதல் சத்தியம் இல்லை. அவைகள் எல்லாம் வந்து என்ன, ஒரு நீர்க்குமிழி உற்பத்தி ஆகி உடையிற மாதிரி. நீர்க்குமிழி ஒரு செகண்ட் நிக்கிறதுமா, அப்படியே பக்கத்துல பிரம்மாண்டத்தையே நீர்க்குமிழி நுர மூலமா கண்ணாடி குமிழ் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றது, டப்புன்னு வெடிக்கிறது, பிரம்மாண்டமும் போறது. கரெக்டா? இதுதான் வந்து இது இது வந்து மனிதர்களுக்கு வந்து ஆன்மீகம் பழகிற வாழ்க்கு கூட என்ன ஆகுதுன்னா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து அவ எல்லாத்தையும் செய்யுளா சேர்த்து வச்சுக்கிறா, சித்தாந்தமா பாக்குறது இல்ல. சித்தாந்தம்னா என்ன? உண்மை உணர்வா பார்க்கணும், உண்மை உணர்வா பார்க்காம செய்யுள் செய்யுளா எடுத்து வச்சுக்கிறது. பஞ்ச டயலாக் மாதிரி நிறைய சொற்பொழிவு ஆற்றி ஆற்றி தான் உணராம சொற்பொழிவு ஆற்றுறது, உணராம உணராம இன்னொத்தனுக்கு புரிய வைக்கிறது, அறிய வைக்கிறது, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது. புரியுதா? விசாரம் பண்ண தள்ளுறது இல்லை வாடகை. இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆறுது, அந்த நீர்க்குமிழி வந்து என்னைக்கோ தெரியறது அவளுக்கே, என்னமோ நோய் வந்துடுத்து உடம்பு போகிறது, அனுபவிக்கவே இல்லை. எல்லாம் வெறும் சொற்கள். உள்ள சேமிச்சதெல்லாம் என்ன? எல்லா புஸ்தகமும் தெரியும். ராம திருவண்ணாமலைக்கு போகாத நாள் கிடையாது, அங்க வாழ்ந்த வாழாத நாள் கிடையாது, அங்கதான் சதா வாழவும் வாழ்ந்திருப்பா. ஆனா கடைசியில் என்ன, பயமான பயம் தாக்கும். திருப்பி எங்க போறது? திருப்பி அந்த பயங்கள், பயம்தான் திருப்பி வந்து உருவம் எடுக்கிறது. பயம் உருவம் எடுக்கிறது பேர் தான் பிறப்பெடுக்கிறது.